கூட்டுறவு வங்கிகளில் 5% நகைக்கடன் பெற்ற பயனாளிகளுக்கு 100% நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியனும் கேட்கலாம். பாஸ்கர் பாண்டியன், வணக்கம். தற்போது கூட்டுறவு வங்கிகளில் 5% நகைக்கடன் பெற்றவர்களுக்கு 100% நகைக்கடனானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இதன்படி எவ்வளவு பயனாளர்கள் இதை வந்து பயன்பெற இருக்கின்றனர்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. முன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது, அதாவது கடந்த 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கூட்டுறவு வங்கிகளில் 5% உட்பட்ட நகைக்கடன் பெற்றவர்களுடைய கடனானது தள்ளுபடி செய்யப்படும் என ஒரு தேர்தல் வாக்குறுதியானது அளிக்கப்பட்டிருந்தது. அதனை அடுத்து ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 5% உட்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து நகைக்கடன் கூட்டுறவு வங்கிகளில் போலி நகைகள் வைத்து முறைகேடாக நகைக்கடன் பெற்றது போன்ற பல்வேறு அந்த குற்றச்சாட்டுகளும் அடையாளம் காணப்பட்டு உண்மையான பயனாளிகளுடைய பட்டியல்களானது கண்டெடுக்கப்பட்டது. தகுதி வாய்ந்த நபர்களுக்கு கடன் தள்ளுபடி பெறுவதற்காக இந்த சான்றிதழ்கள் மற்றும் நகைகளும் பயனாளிகளுக்கு திருப்பி அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் கடந்த ஏப்ரல் மாதம் தமிழகம் முழுவதும் 14,51,042 பயனாளிகளுக்கு 5,296 கோடி அளவிலான 5% நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூட்டுறவுத்துறையின் தரப்பில் தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தது. கூட்டுறவு வங்கிகளில் 5% உட்பட்ட நகைக்கடன் பெற்ற பயனாளிகள் கிட்டத்தட்ட 14,51,042 பயனாளிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் 14,40,000 பயனாளிகளுக்கு 100%, அதாவது 5% நகைக்கடன் பெற்ற 100% நகைக்கடன்களும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக தற்பொழுது கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தகவல் தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த இந்த நகைக்கடன் தள்ளுபடியில் போலி நகைகள் வைத்து நகைக்கடன் பெற்றவர்களிடமிருந்து மீண்டும் அதற்கான பணங்களை பெறக்கூடிய நடவடிக்கைகளும் ஒருபுறம் எடுத்து வரக்கூடிய சூழலில் இந்த உண்மையான நகைக்கடன் பெற்ற பயனாளிகளுக்கு 5% உட்பட்ட நகைக்கடன் வைத்தவர்கள் முழுமையாக இந்த 5% நகைக்கடன் தள்ளுபடியும் இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. மோனிகா. உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட, இன்டெப்தா, டீடைல்டா, ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டண்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்க. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பாக்குறதுக்கு ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்ஒர்க்ஸ்ல பார்க்கணும்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching நியூஸ் தமிழ்.